அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கருங்காலியை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுடைய நாட்டு வழக்கப்படி, நம்மளுடைய வீட்டு வழக்கப்படி யாராவது ஒருத்தன் துரோகம் செய்கிறவனை நம்ம என்ன சொல்லுவோம், ஏ கருங்காலி வரான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கருங்காலி அப்படின்றது துரோகம் செய்யக்கூடியவங்களை நம்ம சொல்லக்கூடிய சொல்வாடை அப்படின்றது தமிழில் இருக்குது. அப்போ இந்த கருங்காலியை பொறுத்தளவுக்கு எது என்ன காரியம் செய்யும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கருங்காலி அப்படின்னாலே தோஷங்களை விளக்கக்கூடியது. பொறாமை, பொச்சரிப்பு, ஓம்பல், காற்று, கருப்பு, பில்லி, சூனியம், ஏவல், மந்திர, யந்திர, தந்திர, ஔஷத, அத்தனை தோஷங்களையும் விளக்கக்கூடியது இந்த கருங்காலி. இந்த கருங்காலியை பொறுத்தளவுக்கு என்ன ரூபத்தில் வேணாலும் நம்ம மாலையாக போட்டுக்கலாமா, மாலையாக போட்டுக்கலாம், கையில் பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாமா, அதே போல் இடுப்பில் அரைநான் கயிறில் சின்ன இதுவாக தாயத்தா போட்டுக்கலாமா, போட்டுக்கலாம். என்ன இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, இந்த கருங்காலியை பொறுத்தளவுக்கு எந்த விது உணவன துர்சக்தியிலும் கிட்டக்க வரவிடாமல் அண்டக்கூடியது கருங்காலி. சரி சாமி, இந்த கருங்காலியை எப்படி போடணும் அப்படின்னாக்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குலதெய்வத்துடைய மூல மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி, 108 உச்சாரணம் பண்ணி அதை போடணும். டெய்லி பண்ணும்பொழுது உருவேறும்போது அது நல்ல பவர் ஆகுது. அடுத்தது நம்பர் 2, கொடுக்கக்கூடிய கருங்காலி நல்ல கருங்காலி தானா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு பார்க்கணும்னாக்க, கருங்காலியை பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே கருப்பு கலரில் தான் இருக்கும். அதை வாங்கி உடச்சி பார்த்தோம்னாக்களும் உள்ளால் திடமாக கருப்பாக இருக்குமா, கருப்பாக இருக்கும், அது ஒன்று கண்டுபிடிக்கலாம். அடுத்தது ரெண்டாவது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, அதை ஜலத்தில் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க எல்லா மரமுமே மிதக்கும். ஆனால் கருங்காலி மட்டும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, மிதக்காது, உள்ளே அடங்கி இருக்கும், உள்ளே முழுகிடும். அப்போ எப்போ அது உள்ளே முழுகுதோ அப்போ அது கருங்காலி. அப்போ கருங்காலியை பொறுத்தளவுக்கு எந்த விதமான துர்சக்திகளும் நம்மக்கிட்ட அண்டாமல் இருக்கிறதுக்கு கருங்காலியை மாலையாக போட்டுக்கலாம். சரி, இதை எந்தெந்த ராசிக்காரங்க போடலாம் அப்படின்றது ஏதாவது இருக்குங்களா அப்படின்னாக்க, எல்லா ராசிக்காரங்களுமே கருங்காலியை போடலாமா, கருங்காலியை போடலாம். போடக்கூடியது ஒன்று மோதிரமாக போடலாம், இல்லை ஜபமாலையாக போடலாம், இல்லை கையில் பிரேஸ்லெட்டாக போடலாம், இல்லை இடுப்பில் தாயத்தா பண்ணி போடலாமா, போடலாம். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்க, பகலில் பூஜை நேரத்தில் அதை போட்டிருக்கலாம், அதுக்கு அடுத்தது பூஜை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க அதை கழட்டி வச்சிடணும். இரவில் பெட்டில் படுக்கையில் இதை போட்டுக்கிட்டு படுத்தோம்னாக்க அதோடைய பரம பவித்திரம் போயிடுமா, பரம பவித்திரம் போயிடும். அதனால் இந்த கருங்காலியை பொறுத்தளவுக்கு பரம பவித்திரமாக யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு பௌர்ணமியும் குலதெய்வத்துடைய மூலமந்திரம் சொல்லி உரியேற்றணும். அதே போல் இந்த கருங்காலியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு போடும்பொழுது பால், பன்னீர், ஜலம் இது மூணுலையும் நினச்சி உரியேற்றி போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த கருங்காலி நன்மைகளை தருமா, நன்மைகளை தரும். நல்லது. நமஸ்காரம்.